வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்தியோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் கேலஸ் பீட்டர் சேவியர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் இனவாத அரசியலுக்கு இடம் இல்லை ஜனாதிபதி உறுதியளிப்பு பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் அரசாங்கம் மக்கள் ஆணைக்கு எதிராக செயற்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு ஜனாதிபதியை சந்திக்க இலங்கை தமிழரசு கட்சி முடிவு மாவீரர் வார நினைவேந்தல் இன்று ஆரம்பம் மென்னார் சவுத் கடலில் பொதியொன்று வெடித்ததில் இரு மீனவர்கள் படுகாயம் மாத்திரையில் ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் மீட்பு இஸ்ரேலின் பிரதமர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரை கைது செய்யுமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை தொடர்வது முதன்மை செய்தி அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்டு இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற முழுவாடை பால்மா நாட்டில் இனவாத அரசியலுக்கு இடமில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத் தொடரில் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அன்பகுமார் திசுநாயக்காவின் அறிவுறுத்தலின் பேரில் மிக எளிமையான முறையில் இன்று முற்பகல் இடம்பெற்றது இதற்கமைய கீதம் முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதை வேட்டுக்கள் தீர்த்தல் மற்றும் வாகன பவனி என்பன இம்முறை இடம்பெறவில்லை இத்தகைய பின்னணியில் இன்று முற்பகல் பதினோரு மணிக்கு சகல விருந்தினர்களும் தமது இருக்கைகளில் அமர வைக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து முற்பகல் பதினொன்று பத்து மணிக்கு நாடாளுமன்ற கட்டடத்தின் பிரதான நுழைவாயிலில் புதிய சபாநாயகர் கலாநிதி அசோக சபுமல் ரன்வல வரவேற்கப்பட்டார் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதிர சபாநாயகரை வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற செயலாளர் நாயகமும் சபாநாயகரும் இணைந்து பிரதமர் ஹரிணி அமரசூரியவை வரவேற்றனர் அதன் பின்னர் ஜனாதிபதியின் வருகை இடம்பெற்றது அதற்கமைய முற்பகல் பதினொன்று இருபது அளவில் பிரதமர் சபாநாயகர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் உள்ளிட்டோர் ஜனாதிபதி அனுரோகுமார் திசநாயகாவை நாடாளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகில் வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து படைக்கல சேவிதர் பிரதி படைக்கல சேவிதர் மற்றும் உதவி படைக்கல சேவிதர் ஆகியோர் முன் செல்ல சபாநாயகர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் ஆகியோரினால் நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள் ஜனாதிபதி அழைத்து செல்லப்பட்டார் அதன் பின்னர் உடையணி அறைக்குள் அழைத்து செல்லப்பட்ட ஜனாதிபதி முற்பகல் பதினொன்று இருபத்தைந்து மணி வரை அங்கிருந்ததுடன் அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய நடைமுறைக்கு அமைவாக நாடாளுமன்ற சபைக்கு வருகை தந்தார் இதன்போது ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தமது ஆசனங்களில் இருந்து எழுந்து நின்று ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி நாட்டில் இனிமேல் இனவாத அரசியலுக்கு இடமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உட்பட அனைவரும் நாட்டின் சட்டத்துக்கு அடிபணிய வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் முறைக்கு அமைய பெரும்பான்மை மக்கள் ஆணை இம்முறை கிடைக்கப்பெற்றுள்ளது புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான மக்கள் ஆணையை வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என அனைத்து மக்களும் இணைந்து வழங்கியுள்ளனர் அனைத்து இன மக்களும் நம்பிக்கை கொண்டு அதிகாரத்தை வழங்கியுள்ளார்கள் நம்பிக்கை வைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் தேர்தலில் ஆதரவளித்த ஆதரவளிக்காத அனைவரையும் இலங்கை பிரஜைகள் என்றே நான் கருதுவேன் தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நாம் ஒவ்வொரு அரசியல் கருத்துக்களை கொண்டிருக்கலாம் ஆனால் மீண்டும் இந்த நாட்டில் இனி இனவாத அரசியலுக்கு இடமில்லை அதேபோன்று போன்று மத கடும் போக்குவாதம் தலை தூக்குவதற்கும் இடமளிக்கப் போவதில்லை இனவாத மோதல்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கு வாழ்கின்றனர் ஒருவருக்கு ஒருவர் இடையே சந்தேகம் குரோதம் அவநம்பிக்கை வலுப்பெற்றுள்ளது இத்தகைய பின்னணியில் எதிர்கால சந்ததியினருக்கு அத்தகைய அரசை உருவாக்காதிருக்கும் பொறுப்போ இன்று நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எமக்கு உள்ளது நாட்டினுள் ஜனநாயக கோஷங்கள் இருக்க முடியும் ஆனால் எவரும் மீண்டும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாத மதவாத கோஷங்களை கட்டியெழுப்ப இடமில்லை இந்த மக்கள் ஆணையில் மற்றொரு முக்கிய நோக்கம் இருந்தது நீண்டகாலமாக தொடர்ந்த இத்தகைய மோசமான அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டிய தேவை இருந்தது மக்களால் வெறுக்கப்படும் நாடாளுமன்றம் மக்களை ஆள்வதற்கு தகுதியற்றது ஆகவே மக்களால் விமர்சிக்கப்படும் நாடாளுமன்றம் தோற்றம் பெற இடமளிக்க முடியாது நாடாளுமன்றம் மக்களுடன் நெருக்கமாக செயல்பட வேண்டும் சிறந்த அரசு சேவையினூடாகவே நாட்டை கட்டியெழுப்ப முடியுமாக அமையும் மக்கள் நலனுக்காக செயற்படும் சிறந்த அரசு சேவையை நாட்டில் மேல உருவாக்க வேண்டும் ஆணையை அரசு ஊழியர்கள் எமக்கு பெரும்பான்மையாக வழங்கியுள்ளனர் அது தொடர்பிலும் சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகும் ஜனாதிபதி உட்பட அனைவரும் நாட்டின் சட்டத்துக்கு அடிப்பணிய வேண்டும் சட்டம் தொடர்பில் வீழ்ச்சி கண்டுள்ள மக்களின் நம்பிக்கை மீள உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடும் நோக்கம் எமக்கில்லை எது எவ்வாறாக இருப்பினும் நாட்டில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய குற்றங்கள் உள்ளன அந்த விடயம் முறையாக விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கப்படும் நியாயத்தை எதிர்ப்பு பார்க்கும் மக்களின் ஆணையும் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன மக்கள் ஆணைக்குள் உள்ளடங்கியுள்ளது குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அதற்கான நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும் சட்டம் நீதி உரியவாறு நடைமுறையாகும் ஆட்சி உருவாக்கப்படும் அந்த வகையில் சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்படும் சர்வதேச நாணய நிதியத்தின் செயல் திட்டத்துடன் ලද ිකා නැවඩ එකෙ න් ඩකට කියියන ජන අදපද අනුවෝ වර්ධනනායක තැරවි . කාතරින් දුරස්වීම්. ජනතාව එකනෙ කාතර සැකය අවිශ්වාසය වර්ධනයවම්. ජාතිවාදේ යම් දේශපාල කදවුර නයෑ පත්තර බෝට පත්තිනව වනවා. சர்வதேச நாணய நிதியத்தின் செய பொருளாதார மீற்சிக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பணியாளர்கள் மட்ட இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் சனிக்கிழமை கைச்சாத்திடப்படும் இருதரப்பு கடன் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது பிரதான கடன் வழங்குனர் நாடுகளுடன் பிரத்யேக ஒப்பந்தம் வெகு விரைவில் கைச்சாத்திடப்படும் நாணய நிதியத்துடனான இந்த ஆண்டுக்குள் பூரணப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தியில் விரைவான வளர்ச்சி மற்றும் விரிவாக்க அவசியம் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியில் அனைத்து தரப்பினரும் பங்கு கொள்ள வேண்டும் மக்கள் ஒதுக்கப்பட்ட பொருளாதாரத்தால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை பொருளாதாரத்தின் ஒவ்வொரு செயல்முறையிலும் மக்கள் தங்கள் திறனை பொறுத்து பொருளாதாரத்தில் பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும் நாம் எவ்வளவுதான் தேசிய செல்வத்தை உருவாக்கினாலும் அந்த செல்வம் ஒரு சிலரின் கைகளில் குவிந்தால் அது அரசை நிலைப்படுத்தாது பொருளாதார பலன்கள் நியாயமான முறையில் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் எரிசக்தி சந்தை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் புதிய சந்தைக்கு பதிலாக சந்தை ஒழுங்குபடுத்தப்படும் கூட்டுறவு வலையமைப்பை மீண்டும் பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் நான்கு மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவழைத்து எட்டு மில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உருவாக்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது ஐந்து வருடங்களுக்குள் தகவல் தொழில்நுட்ப துறையுடன் தொடர்புடைய நிபுணர்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சமாக உயர்த்த எதிர்பார்த்துள்ளோம் தகவல் தொழில்நுட்ப துறையின் ஏற்றுமதி வருமானம் ஐந்து பில்லியன் டொலர்களாக அதிகரிக்கப்பட உள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா கருத்து திட்டத்துக்கான விசேட ஜனாதிபதி சேலனை அமைக்கப்படும் திறந்த மாற்றத்திற்கு அரசியல் கட்டமைப்பு மாற்றமடைவதைப் போன்று சமூக கட்டமைப்பும் மாற்றம் பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அஸ்விசும நலன்புரி கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் வறுமை நிலையில் உள்ள மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக விசேட கொடுப்பனவு வழங்கப்படும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசு சேவையாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் குறைநிரப்பு பிரேரணை எதிர்வரும் மாதம் சமர்ப்பிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் சமர்ப்பிக்கப்படும் முன்னதாக நாட்டின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் கன்னி அமர்வு இன்று காலை பத்து மணிக்கு சம்பிரதாய பூர்வமான முறையில் ஆரம்பமானது நாடாளுமன்றத்தை கூட்டுவது தொடர்பான ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயகவின் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதிர சபையில் வாசித்தார் ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜவாதி ஜனராஜே கெசட் பாத்திரைய அதிவிசேஷ அங்க தேதாஸ் ஹாரசிய துண எலைராக் දෙදස් විසිහතර සැප්තැම්බර් මස නික සමාජවාදී ජනරජයේ ජනාධිපත්තුමා විසින් කරනු ලබන ප්‍රකාශනයයි. අධන තරෙන්ෙ නාම්‍ර සබ නායිහිර තෙරව ඩම් ේචද. සබාන අයිකරාහ ගම්පහා මාවටතෙලෙ ෙවුස පට මට්‍ර ඕරපන. කලානෙදී අසෝහ සපමල් රන්ද ලබින් පේෙ ප්‍රදමැ හැරණනි අමරස්තුරිය ොන් ොලින්ද තුටෙන් වලිනාට ලිබල් අමචර් විජිත හෙරත් වලිමොලිද. දව දසවැනි පාඩිමේන්තුවේ කථනායක දූරය සඳහා ගලු පාලිමේන්තු මන්ත්‍රී ආචාර්ය අශෝ. ඕක සපුමල් රංවල වැතිතුමා සුදුසයයි මම යෝජනා කරන. අබිනව දසවැ පාලිමේන්තුවේ කතාානා අ එක දූරේ සඳහ දර පාල ිම මෙෙන්තු මන්ත්‍රී ආචාර්යසෝක සපමල් රංවල මැත්තුමා සුල්සියයි රු අග්‍රමාාතෙතුමෙන් විස්න් කරනල දයෝජනාව මම ස්තිර කර. சபாநாயகர் பதவிக்கு ஏனையோரின் பெயர் முன்மொழியப்படாததால் கலாநிதி அசோக சப்மல் ரன்வலா பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சத்திய நிகழ்வு இடம்பெற்றது இதனையடுத்து பிரதமர் ஹரனி அமரசூரிய சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றினார் දේශපාලන සංස්කෘතියක් වෙනුවෙන් පෙනී සිටපු පුද්ගලය කැටියට මේ යිතිහාසික පාලිමේන්තුව තුළ පාලිමේන්තුේ

உங்களுக்கு වලගවද පොරොත් මහනද යන නඹහදன்றෙන්. ඉදවල අයිකිමක ශක්තිීන් තලෙවර් ජීත් ප්‍රේම ාස්තබමම් සබන අයිහිරක වාල්ත තෙරිබවිතා. අදදින කථනායකවර හැටියට පත්තීම් ලබපු ඔබතුමාට අප සේරුදනාගේ සුමාසිංසනය කරු කතානායකවර හැටියට අපක්ෂ පාතිීව

கதாநாயக டோரேட்ட பத்துனு உபத்துமான்ட அப்ப பட்சேவன ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸே சுபாஷின் பிலி பந்தவை நம்ம சாத்துட்டு வேணும் புதிய மாற்றத்துக்கான அரசியலுக்காக நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த மாற்றத்தை நான் வரவேற்கின்றேன் இதற்கு முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படாத ஒருவர் பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டமை අධනීතුරෙන්ඩේ පපුදිය සබානායකර කලානෙද අසෝහ චපමල් රන්ඳල ආකිරාසන ෘරදි මඩිගෙයි පලිකිිනාට. තර දසවෙනි පාට අතානායයික දූරයට මා තෝරා පත්කර ගැනීම පිළිබඳව මාගේ හොර්ධයාංගම ගෞරවය සහ කෘතඥ පූර්වකි ස්තූතිය ප්‍රථමේම ඔබතුමන්ලා තුමයන් ලාස්වියලුදනාටම පිරිනමීමට මම කැත්තෙමි. பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக அனைவராலும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டமையேற்று மகிழ்ச்சி அடைக்கின்றேன் ஆளும் எதிர்க்கட்சி என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு நன்றி நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் நிலையியல் கட்டளை நாடாளுமன்ற சம்பிரதாயங்களுக்குள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முன்மாதிரிகைகள் என்பவற்றின் ஊடாக முன்மாதிரியான நாடாளுமன்றத்தை உருவாக்க நான் பாடுபட்டு உழைப்பேன் அதற்காக அனைவரது பங்களிப்பும் அவசியமானதாகும் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் புதிய அரசியல் கலாச்சாரத்திற்காக நாடாளுமன்ற செயற்பாடுகள் நாட்டு மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றும் வகையில் அமையும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதற்கான ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது அதேபோன்று அனைத்து சந்தர்ப்பத்திலும் முன்மாதிரியான ஒத்துழைப்பை வழங்குமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் வரலாற்றில் என்றும் இல்லாத நம்பிக்கையை நாட்டு மக்கள் வைத்துள்ளனர் அதற்கு மதிப்பளித்து கட்சி பேதமின்றி ஒன்றிணைந்து செயல்பட முன் வருமாறு கேட்டுக் விரும்புகின்றேன் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஜெயதேச முன்மொழிய அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் வழிமொழிய கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ரிஸ்வி சாலி பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார் රිස්වී සාලි ැත්තුමා සූසු ඇයි මම යෝජනා කරමි. බිනව දස්සවන පාර්ලිමේන්තුවේ නියෝජ කතනායක ධූරය සඳහා පාලිමේන්තු මන්ත්‍ර ගරු මුහොම ද්‍රස්ී සාාලි මතිතුමා සුදුසු යයි ගරු අමතනලින්ද ජයතිස මැතිතුමා විසින් කරනලා දයෝජනාව ම ස්තිර කරමි. அத்துடன் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் நியமனம் இடம்பெற்றது அதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமாலி வீரசேகர நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவராக நியமிக்கப்பட்டார் இதேவேளை இதன்போது ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயகவின் அறிவித்தல் சபாநாயகரால் சபைக்கு அறிவிக்கப்பட்டது ஜெனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய பொதுமகள் பாதுகாப்பிற்காக முப்படிகளை பாதுகாப்பிற்கு அழைக்க நடபடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதான அறிவிப்பு விடுக்கப்பட்டது. மஹஜன ஆரக்ஷக அஞ்ஞா பணத்தே துலோஸ்வனி வகந்தியம் மாவத்த பவருணු බலத்தல பிரக்காரவ மহাஜனசாமய පවත්வாගனயாம සந்தහාவான அவවශ්‍යதாவே செலகிில்ட்டகணிமன். පළමුවැනි උපලේකනයේ නිශ්චය කොට දැක්වෙන සන්නත්්ද හමුදාවල සියලුම සාමාජිකින්. එහි දෙවැනි උපලේකනේ නිශ්චය කොට දැක්වෙන ප්‍රදේශවල මහජනසාමය පවත්වාගෙනයාම සඳහා කැඳවන බවට ආඥ්ඥාවත් නිකුත් කොට ඇත. අදන තුළන්ද ඒදිරිකட்සිි තෙලබර් සබை මුදල්වර් ප්‍රධාන அமைයිපාලර් නියමෙන කයි, සබානාහිහැ අසෝහ චපුමල් රන් පල අරිවිතාார். அந்த வகையில் பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபை முதல்வராக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆளுங்கட்சியின் பிரதான அமைப்பாளராக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மேலும் எதிர்க்கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாசு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் පාර්ලිේන්තු මන්ත්‍රී ගරු බිමල් රත්නායික මහතාද, ආණ්ඩු පක්ෂයේ ප්‍රධාන සංවිදාායක දූරයට පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ගරු වෛද්‍ය නලින්ද ජෑතිස්ස මහතාද. සස්වෙවැනි පාර්ධිමේන්තුවේ විරුද්ධ පාර්ශෂය නායිකවරයා ලෙස පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ගරු සජිත් පේමදාස මහතා මා විසින් පිළිගනු ලැබඇති බව මෙම සභාවට දන්නනු කැත්තෙම. ඉ அறிවිපුகளை අடுතු කட்சி තෙවිහකාන கூටතක අලිප වෙඩිත සබනාහික නාඩම්‍රතයි තැකාාලිකமாக ஒත්ති வைපதாக අරවිතාර. පූර්භාග එක කොලාහහියි තියහට ගරු ජනාධපතුමා විසින් පාර්ලිමේන්තු ඇමතීමේ අවස්ථාව වනත් එෙක් රැස්වීම. இந்த நிலையில் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அறிவித்தார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வில் ஜனாதிபதி இன்று தமது கொள்கை பிரகடன உரையை சமர்ப்பித்தார் அரசாங்கத்தின் எதிர்கால செயல்பாடுகள் தொடர்பான விளக்கமான கொள்கை பிரகடனம் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் கொள்கை பிரகடன உரையை தொடர்ந்து அடுத்த அமர்வுக்காக டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி காலை ஒன்பது முப்பது வரை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்தார் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் அரசாங்கம் மக்கள் ஆணைக்கு எதிராக செயல்படுவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் சிரேமதாச தெரிவித்துள்ளார் மக்களை அழுத்தங்களுக்கு ஆளாக்கும் கடந்த அரசாங்கத்தின் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தையே தற்போதைய அரசாங்கமும் முன்னெடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் முன்வைத்த சில விடயங்கள் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்களோடு ஒப்பிடும்போது போது முரண்பாட்டை காண்பிக்கின்றது இணக்கப்பாடு காணப்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தை மாற்றி புதிய ஒப்பந்தத்தை எட்டுவதாக தற்போதைய ஆட்சியாளர்கள் தேர்தல் மேடைகளில் பிரஸ்தாபித்தனர் ஆனால் அரசு தற்போது அதிலிருந்து விலகி செயல்பட்டு வருகின்றது இது பாரதூரமான விடயம் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் பின்பற்ற வேண்டிய செயற்பாடுகளையே தற்போதைய அரசாங்கமும் பின்பற்றி வருவதாக தெரிகிறது நுண் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழிற்துறையினருக்கு பல்வேறு ஏற்றுமதி சந்தைகளில் சிக்கல்கள் இருந்தாலும் அவற்றை நீக்குவதற்கு ஏற்றால் போலான இணக்கப்பாட்டை நாம் காண்போம் தற்போதைய அரசாங்கமும் மேற்கொடித்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இவற்றை முன்னெடுத்து நடைமுறைப்படுத்தும் விடயத்தில் நாம் இந்த அரசாங்கத்திற்கு எமது ஆதரவை நல்குவோம் ஜனாதிபதியை சந்திக்க தமிழரசு கட்சி முடிவு செய்துள்ளது தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவை நேரில் சந்திக்க இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஞாவண்ணா ஸ்ரீநேசன் தெரிவித்தார் நாடாளுமன்ற நூலக கட்டிட தொகுதியில் இன்றைய தினம் நடைபெற்ற தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் எமது செய்திப்பிரிவுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்தியா உட்பட வெளிநாட்டு தூதுவர்களை சந்தித்து கலந்துரையாடுதல் தொடர்பிலும் தமிழரசு கட்சி ஆராய்ந்துள்ளது ஜனாதிபதியின் ஆக்கிராசன உரையில் சில முற்போக்கான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டாலும் வடக்கு கிழக்கு தொடர்பில் சுட்டிக்காட்ட தவறு இருந்தவை தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது அண்மையில் வவுனியாவில் ஒன்று கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானத்துக்கு அமைய நாடாளுமன்ற குழு தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் செயல்படுவார் என்றும் கட்சியின் ஊடக பேச்சாளர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் தெரிவித்திருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய ஊடக பேச்சாளராக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவால் இன்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இன்று இடம்பெற்ற வேளை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நாடாளுமன்ற நூலக கட்டிட தொகுதியில் நடைபெற்ற வேலை அங்கு கட்சியின் புதிய ஊடக பேச்சாளர் தெரிவும் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தமிழரசு கட்சியின் பேச்சாளராக செயல்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது எல்லோரும் ஓடி சென்று அந்த கடைகளுக்குள் பொருட்களை கொள்வனவு செய்வார்கள் ஹோட்டலில் சாப்பிடுவார்கள் சாப்படுவார்கள் யாழ்ப்பாணம் சாட்டி மாவீரர் துயரம் இல்லத்தில் மாவீரர் வார நினைவேந்தல் இன்று ஆரம்பமானது மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமான நிலையில் யாழ்ப்பாணம் தீபகம் சாட்டி மாவீரர் துயரம் இல்லத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையான காலப்பகுதி மாவீரர் வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது அதற்கமைய சாட்டி மாவீரர் துயிலு இல்லத்தில் இந்த ஆண்டுக்கான மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது உயர்த்தியாகம் செய்த மாவீரர்களுக்கு ஈகைச் அகவணக்கம் செலுத்தி மலர் வணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலியும் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன பலத்த மழைக்கு மத்தியிலும் யாழ் கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது பொது சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்வில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தனர் மாவீரர் வாரத்தின் முதல் நாளான இன்று முல்லைத்தீவு விசுவமடு மாவீரர் துயிலும் இல்லத்தில் நினைவேந்த நிகழ்வுகள் நடைபெற்றன பொதுச்சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர் உறவினர்கள் போட்டி அரசியலை தவிர்த்து தேசிய அரசியலுக்காக மாவீரர் வாரத்தில் உறுதி பூணுவோம் என சமூக நீதிக்கான செயல்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட் தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடமும் மாவீரர் நாளை எழுச்சியின் நாளாக்குவோம் தமிழ் தேசத்தை திரட்சி கொள்ள செய்வோம் அரசியல் நீக்கம் செய்து கொண்டவர்கள் மீண்டும் அரசியலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் அரசியல் துரோகப்பாதையில் பயணித்தவர்கள் தமிழர்கள் தாயக தேசிய தலைவரின் திசைக்காட்டி பக்கம் திரும்பவும் போட்டிப்பக்க அரசியலை தவிர்த்து குறுகிய அரசியல் நலன்களை கைவிட்டு தேச அரசியலுக்காக மாவீரர் வாரத்தில் உறுதியேத்தல் வேண்டும் அத்தகைய தீர்மானத்தோடு மாவீரர் நாளில் சுடரேற்றுவோம் அதுவே மாவீரருக்கு நாம் செய்யும் கௌரவமாகும் என அருட்தந்தை மாவன் மாவன குறிப்பிட்டுள்ளார் மன்னார் சவுத்பார் கடலில் பொதியொன்று வெடித்ததினால் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் மன்னார் சவுத்பார் கடலில் மிதந்து வந்த பொதியொன்று வெடித்ததினால் இரு மீனவர்கள் படுகாயமடைந்துள்ளனர் மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சவுத் பார் கடற்பரப்பில் இன்று மதியம் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட மீனவர்கள் இருவர் கடலில் மிதந்து வந்ததாக கூறப்படும் பொதியை சோதனையிட்ட போது குறித்த பொதி வடித்ததனால் படுகாயமடைந்துள்ளனர் மன்னார் பனங்கட்டு கொட்டு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதான எஸ் ரமேஷ் மற்றும் ஏ ஆரோக்கியநாதன் ஆகியோர் இவ்வாறு படுகாயமடைந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கடலில் மிதந்து வந்த பொதியை எடுத்து சோதனை செய்த போது குறித்த பொதி வெடித்ததாக காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் மாத்தளை பொது வைத்தியசாலையில் வைத்தியர் போன்று நடமாடிய நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் மாத்தளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைத்தியர் போன்று நடனமாடிய சந்தேக நபர் ஒருவர் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இரத்தனபுரி ரக்வான பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் சுமார் இரண்டு வாரமாக மாத்தளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைத்தியர் போன்று நடமாடியதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மட்டக்களப்பு கழுவங்கணி கிராம சேவையாளர் பிரிவில் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மீனவ குடும்பங்களுக்கு சீன அரசாங்கத்தினால் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன மட்டக்களப்பு கழுவாங்கணி கிராம சேவையாளர் பிரிவில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மீனவ குடும்பங்களுக்கு சீன அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இன்று வழங்கப்பட்டன சீன அரசாங்கத்தினால் மாவட்ட சிவில் சமூக அமைப்பினூடாக வழங்கப்பட்ட உலரு உலருணவுப் பொருட்களை இலங்கைக்கான சீன தூதுவர் கியூ கென் காங் அவரது பாரியாருடன் இணைந்து கையளித்தார் சுமார் நூறு குடும்பங்களுக்கு உலர்நோவு பொருட்கள் வழங்கப்பட்டன கழுவங்கடி பிரதேச மீனவ குடும்பங்களுக்கு உறுதியாக சீன அரசாங்கம் நான்கு மில்லியன் ரூபாய் நிதியினையும் நன்கொடையாக வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு விஜயம் செய்திருந்த இலங்கைக்கான சீன தூதுவர் கியூசென் காங் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக பிரதிநிதிகளை சந்தித்து நேற்று கலந்துரையாடினார் மாவட்டத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக அமைப்பின் தலைவர் எஸ் மாமாங்கராஜா தலைமையில் தூதுவரை சந்தித்த குழுவினர் மாவட்டத்தின் முக்கிய உற்பத்தி துறைகளான மீன்பிடி விவசாயம் கால்நடை வளர்ப்பு சுற்றுலாத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைசார் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலான திட்டங்களையும் சீன தூதுவரிடம் முன்வைத்தனர் இதில் நீண்டகால மற்றும் குறுகிய கால திட்டங்கள் என பல விடயங்கள் அடங்குவதுடன் கல்வித்துறை மருத்துவத்துறை தொழிற்துறை தொழிற்பயிற்சி வழங்குதல் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களின் வாழ்வாதார அபிவிருத்தி மாணவர்கள் பாடசாலை இடைவிலகல் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு விசேட தேவையுடைய குடும்பங்களின் வாழ்வாதார மேம்பாடுகள் தொடர்பான பல விடயங்கள் தொடர்பாகவும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது இலங்கைக்கு ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் நிதி வழங்கியதுடன் கோவிட் தொற்று பாதிப்பு காலத்தில் முன்னுரிமை அடிப்படையில் இலங்கைக்கு தேவையான தடுப்பூசி மருந்துகளை வழங்கியதாகவும் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு பல புலமை பரிசுகளை வழங்கப்பட்டதையும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது கிழக்கு மாகாண மக்களுக்காக அரிசி வழங்கப்பட்டதையும் அகில இலங்கை ரீதியில் பாடசாலை மாணவர்களுக்காக பாடசாலை சீருடை வழங்குவதற்கான தேவைகளையும் நடவடிக்கைகளையும் பூர்த்தி செய்ததையும் சீன தூதுவர் சந்திப்பின் போது சுட்டிக்காட்டியிருந்தார் சீன தூதரக அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டனர் சைன தூதுவர் கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்து எங்களுடைய மட்டக்கள மாவட்ட சிவில் சமுத்தி உறுப்பினர்களை சந்தித்தார் கழுவங்கனி கிராமத்தில் நாங்கள் குறிப்பிட்ட வீடுகளை த்ரீ மூன்று நாலு மாதங்களில் பூர்த்தி செய்து கொடுத்தோம் அதன் தொடர்ச்சியாக பல வீட்டு திட்டங்களை செய்வதற்காகவும் மக்களுக்கு சில நிவாரணங்களை கொடுப்பதற்காகவும் குறிப்பாக புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு மக்களுடைய மனநிலை அவருடைய எதிர்பார்ப்பை பற்றி அறிந்து கொள்வதற்காக தேவைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக அவர் இங்கே வந்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய தற்போதைய நிலையும் அதனுடைய தேவைகளையும் பற்றி சொல்லுவோம் தொழில்நுட்ப கல்லூரியின் நிலை அதனுடைய விரிவாக்கம் புதிய தொழில்நுட்ப வசதிகளை இங்கே ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் அத்தோடு குறிப்பாக இங்கே புறக்கணிக்கப்படுகின்ற எங்கள் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு உரிய வெளிநாட்டு பயிற்சிகளை கொடுப்பதற்கு அவர் மனம் வந்து அதற்கு ஆவண செய்வதாக சொல்றார் ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பு தாங்களாக தொண்டர் அடிப்படையில் முன்வந்து உதவி செய்கின்ற சைனீஸ் அரசாங்கத்துக்கும் அதன் தூதுவர் மாண்பு தூதுவர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாத்துரையில் ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது மாத்திரையில் ஐநூறு கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் தல்துவ தெரிவித்துள்ளார் போலீஸ் அத்தியட்சகர் அலுவலக வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கந்தரை நுண்ணவேல பகுதியில் படகினூடாக போதைப் பொருள் கடத்தப்படுவதற்கான முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது அதற்கமையும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது சந்திக நபர்கள் ஐவர் மாத்திரையில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தனர் அதனைத் தொடர்ந்து மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய கொழும்பு கல்கிசை பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அதேபோன்று போன்று ரத்மலான பகுதியில் வைத்து மேலும் இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் ரத்மலானை மற்றும் கல்கிசை பகுதியில் கைதான சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய காலி நாகுட பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் நடத்தப்பட்ட சோதனை சோதனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இதன்போது நூற்று அறுபது கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் அறுபது கிலோகிராம் ஹீரோயின் போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் அங்கிருந்தும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறாக கைது செய்யப்பட்டவர்களில் மாத்திரை மத்துகம் உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது இந்த கடத்தல் நடவடிக்கையில் வெளிநாட்டு கடத்தல்காரர்களும் தொடர்பு பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கூலி அடிப்படையில் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ள போதைப்பொருள் போதைப் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன ஐநூறு கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருளே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது பிரதி அமைச்சர்கள் இருபத்தி ஒன்பது பேர் இன்று பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர் புதிய பிரதி அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று பிற்பகல் இந்த நிகழ்வு இடம்பெற்றது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக குமார் நாயக்காவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் அதற்கிடங்க ஆனில் ஜாயந்த பெர்னாண்டோ பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் நாமல் கருணாநாயக விவசாயம் மற்றும் கால்நடை வளங்கள் அமைச்சின் அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் புதிய பிரதி அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் சாத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று பிற்பகல் இந்த நிகழ்வு நடைபெற்றது அதற்கிட அணில் ஜெயந்த பெர்னாண்டோ பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் நாமல் கருணாரத்ன விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் அமைச்சர் பிரதி அமைச்சராகவும் வசந்த பேதிச கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் நளின் ஹெவகே தொழிற்கல்வி பிரதி அமைச்சராகவும் ஆர் எம் ஜெயவர்தன வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சராகவும் கமஹேந்திர திசாநாயக்க புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனா் டி சரத் வீடமைப்பு பிரதி அமைச்சராகவும் ரத்ன கடற்தொழில் நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் பிரதி அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் மஹிந்த ஜெயசிங்க தொழிற்துறை பிரதி அமைச்சராகவும் அருண் ஜெயசேகர் பாதுகாப்பு பிரதி அமைச்சராகவும் அருண் ஹேமச்சந்த் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சராகவும் ஆண்டன் ஜாயகோடி சுற்றுச்சூழல் துறை பிரதி அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் அதேபோன்று முகமது முனீர் தேசிய ஒருமைப்பாடு பிரதி அமைச்சராகவும் அரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சராகவும் அரங்க குணசேகர இளைஞர் விவகார பிரதி அமைச்சராகவும் சாத்துரங்க அபிசிங்க கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை பிரதி அமைச்சராகவும் பிரமாணம் செய்து கொண்டனா் ஜனித் ரோவான் கொடித்துவக்கு துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் பிரதி அமைச்சராகவும் நாமல் சுதர்சன பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சராகவும் ரூபன் செனரத் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சராகவும் பிரசன்ன குமார குணசேன போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் ஹான்சகி விஜய் முனி மற்றும் ஊடக பிரதி அமைச்சராகவும் உபாலி சமரசிங்க கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும் ரூவன் சிங்க சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சராகவும் சுகத்திலகரத்ன விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சராகவும் சுந்தரலிங்கம் பிரதி பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் வட்டுகள பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சராகவும் மதுர சினவரத்ன கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சராகவும் கலாநிதி ஹர்ஷன பெரும நீதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராகவும் சுசில் ரணசிங்க காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் மருமகனுக்கு சொந்தமான ஒன்று லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ஒருவரின் மருமகனுக்கு சொந்தமான சொகுசு வாகனம் ஒன்று லஞ்சம் ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த சொகுசு வாகனத்தை கொள்வனவு செய்வதற்கான நிதியை சேகரித்த முறைமை தொடர்பில் போதிய அளவு தகவல்கள் எதுவும் வழங்கப்படாத நிலையில் இந்த சொகுசு வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் சபை முதல்வர் கடமைகளை பொறுப்பேற்றார் நாடாளுமன்றத்தின் சபை முதல்வர் மற்றும் ஆளும் கட்சியின் முதல் கோசோல கோலாசான் ஆகியோர் இன்று கடமைகளை பொறுப்பேற்றனர் நாடாளுமன்றத்தின் சபை முதல்வர் விமல் ரத்நாயக மற்றும் ஆளும் கட்சியின் முதற் கோலாசான் அமைச்சர் வைத்திய கலாநிதி நளிந்த ஜெயதிசா ஆகியோர் நாடாளுமன்றத்தில் உள்ள அவர்களின் அலுவலகத்தில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சபை முதல்வரின் செயலாளர் ஜனகாந்த் சில்வா ஆளும் கட்சியின் முதல் கோலாசானின் பிரதமர் செயலாளர் ஜனக ஜெயசுந்தர உள்ளிட்டவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்திய இழுவை படகுகளின் நிறுத்தக் கோரி இன்று முல்லைத்தீவிலிருந்து ஜனாதிபதிக்கு தபால் அட்டைகள் அனுப்பப்பட்டன இலங்கை கடல் எல்லைக்குள் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல்களை உடனடியாக நிறுத்தக் கோரி கையெழுத்திடப்பட்ட தபால் அட்டைகள் முல்லைத்தீவு மக்களால் இன்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன உலக கடற்தொழில் தினமான இன்று சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் தபால் அட்டைகள் அனுப்பும் செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டது ஐநூறுக்கும் மேற்பட்ட தபால் அட்டைகள் இதன்போது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்திய இழுவை படகுகளை இலங்கை கடற்பரப்புக்குள் வரவிடாது தடுப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு இந்த தபால் அட்டைகளில் வலியுறுத்தப்பட்டுள்ளது உலகம் முழுவதுமாக இன்றைய நாள் மீனவர்களினால் மிகவும் கொண்டாட்டகரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது இருந்தபோதும் இலங்கையில் வா வாழ்கின்ற மீனவர்கள் அதிலும் மிக முக்கியமாக முல்லைத்தீவில் வாழ்கின்ற மீனவர்கள் இன்றைய நாளை தமது ஒரு துர்க்க நாளாகவும் அல்லது தங்களினுடைய வளங்கள் அனைத்தும் இழந்து போன நாளாக அனுஷ்டிக்கிறார்கள் காரணம் இந்தியாவில் இருந்து வருகின்ற இழுவை படகுகள் விசேடமாக முல்லைத்தீவினுடைய பிராந்திய கடல் எல்லைக்கும் நூற்றுக்கும் அதிகமான இந்த படகுகள் முல்லைத்தீவு கடல் பிராந்தியத்தில் வந்து அனைத்து வளங்களையும் சூறையாடுகின்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக முல்லைத்தீவு மீனவர்கள் அதேபோன்று வடமாகாண மீனவ கூட்டு ஸ்தாபனங்கள் இது தொடர்பாக தொடர்ச்சியாக எங்களுடைய அரச தலைமைகளுடனும் அதேபோன்று இந்திய தலைமைகளுடனும் பேசியிருந்த போதும் எந்தவித தீர்வும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவே இன்றைய இந்த மீனவர் தின நாளில் நாங்கள் எங்களுடைய புதிய ஜனாதிபதி குமார திசாநாயக்கா அவர்களுக்கு தெளிவான ஒரு விடயத்தை தெரிவிக்க விரும்புகிறோம் எங்களுடைய கடல் எல்லைக்குள் இந்த இந்திய இழுவைப்படகுகளை வருகையை உடனடியாக நிறுத்துமாறு கேறி நிற்கின்றோம் அதற்கமைவாக இன்றைய தினம் நாங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட தபால் அட்டைகளை இந்த இந்திய மீனவர்களின் இழுவை படகுகளினுடைய வரவை நிறுத்தக் கூறி ஐநூறுக்கும் மேற்பட்ட தபால் அட்டைகளை நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு இன்றைய நாள் நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் யாழ்ப்பாணம் உடுப்பட்டி மகளிர் கல்லூரியின் தியான மண்டப திறப்பு விழா இன்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுப்பட்டி மகளிர் கல்லூரியின் தியான மண்டப திறப்பு விழா அதிபர் ஈனா சுப்பிரமணிய குருக்கள் தலைமையில் இன்று இடம்பெற்றது உடுப்பட்டி மகளிர் கல்லூரியின் ஓய்வு நிலை கணித ஆசிரியர் அமரர் சரசரட்னம் புலந்திரலிங்கம் ஞாபகார்த்தமாக அவரது கணவர் கந்தையா புலந்தரலிங்கத்தினால் நாற்பது லட்சம் ரூபா செலவில் அமைக்கப்பட்ட தியான மண்டபம் இன்று திறந்து வைக்கப்பட்டது இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் ஆலயத்தில் இருந்து சுவாமி படங்கள் தியான மண்டபம் வரை எடுத்துச் செல்லப்பட்டு திறப்பு விழா இடம்பெற்றது சைவ சமய கிரியகைகள் இடம்பெற்ற பின்னர் பால் காய்ச்சப்பட்டதுடன் நினைவு கல்வெட்டு விருந்தினர்களால் திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டது தொடர்ந்து கலை நிகழ்வுகள் விருந்தினர்களின் உரைகள் இடம்பெற்றதுடன் விருந்தினர்களும் தியான மண்டப கொடையாளரும் கௌரவிக்கப்பட்டனர் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாணம் போதனா பணிப்பாளர் தம்பா பிள்ளை குகதாஸ் பங்கேற்றார் சிறப்பு விருந்தினராக வடமராட்சி வலைய கல்வி பணிப்பாளர் சத்தியபாலன் பங்கேற்றதுடன் கௌரவ விருந்தினர்களாக கல்லூரி பழைய மாணவர் சங்க செயலாளர் திருமதி செல்வநாயகி அபிவிருத்தி சங்க செயலாளர் தயானந்தராஜா ஆகியோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் மாணவர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் அயல் பாடசாலை அதிபர்கள் ஓய்வு நிலை அதிபர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐந்து வருட அபிவிருத்தி திட்டம் ஒன்று அர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிர்வரும் ஐந்து வருடங்களில் முன்னெடுக்கப்பட திட்டங்கள் மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்கள் மாவட்டத்தின் தேவைப்பாடுகள் உட்பட அனைத்து விடயங்களும் அடங்கிய ஐந்து ஆண்டு திட்டம் இன்று அர்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இது தொடர்பான நிகழ்வு இன்று மட்டக்களப்பு பழைய மாணவ பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே ஜே முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது அனைத்து திணைக்களங்கள் மற்றும் நிபுணர்களின் ஆலோசனையின் கீழ் யுஎன்டிபியின் நிதியுதவியுடன் இந்த ஐந்து வருட திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது ஐந்து திட்டங்களை உள்ளடக்கியதாக ஐந்து வருட திட்டம் முன்னெடுக்கப்பட விவசாயம் கால்நடை மீன்பிடி உட்பட உற்பத்தி துறை சார்ந்த திட்டங்களை உள்ளடக்கியதாகவும் நீர்ப்பாசனம் வீதி புனரமைப்பு உட்பட பல விடயங்களை உள்ளடக்கியதான உட்கட்டுமான திட்டங்கள் சேவை துறைகள் உட்பட பல்வேறு துறைகளின் பிரச்சனைகள் ஆராயப்பட்டு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக பல்வேறு விடயங்கள் இந்த ஐந்தாண்டு திட்ட நூலில் உள்வாங்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் காணப்படும் வளங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு அதற்கான முதலீடுகளை பெற்று தொழில் துறைகளை முன்னேற்ற நிலைக்கு கொண்டு சென்று ஏற்றுமதி துறையினை அதிகரித்தல் மற்றும் வேலைவாய்ப்பு துறையினை அதிகரித்தல் உட்பட பல்வேறு திட்டங்கள் இதன் மூலம் முன்மொழியப்பட்டுள்ளன அங்குரார்ப்பண நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் காணிப்பிரிவுக்குரிய மேலதிக அரசாங்க அதிபர் நவரூப ரஞ்சினி முகுந்தன் மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர் நவநீதன் யுஎன்டிபி மாவட்ட திட்ட பணிப்பாளர் பார்த்திபன் மற்றும் பிரதேச செயலாளர்கள் திணைக்களங்களின் தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாவட்டத்தின் அனைத்து துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு இந்த திட்டம் இலங்கையின் அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைவாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டங்களை அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் உதவியுடன் நடைமுறைப்படுத்தல் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக் கொள்ளுதல் ஊடாக செயல்படு செயல்படுவதற்கும் அதனை ஆறு மாத காலத்துக்கு ஒருமுறை ஆய்வு செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இத்துடன் டேன் தமிழொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகிறது மீண்டும் செய்திகளோடு இணைந்திருக்க டேன் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம்